ஆக்டர்ஸ் கொண்ட சால் விஷன் பெட்ஸ் ஹாபி. இன்றைக்கு உள்ள நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துருக்கோம்னா ஆந்தைகள் தான். ஸோ இந்த அவுல் அப்படிங்க சொல்லக்கூடிய இந்த பறவையை பற்றி தான் வந்து இந்த வீடியோ வந்து இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கு வீடியோக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா இந்த ஆந்தைகள். ஸோ இந்த ஆந்தை அப்படின்னு பார்த்துட்டோம்னா வந்து நிறைய பேர் வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம், நிறைய பேர் வந்து நேரிலேயே பார்த்துருப்போம். ஸோ இந்த ஆந்தை அப்படிங்கிற வந்து எல்லாருமே வந்து கண்டிப்பாக பார்த்துருப்போம். ஸோ இந்த ஆந்தை அப்படின்னு பார்த்துட்டோம்னா வந்து நிறைய கலர்ஸில் இருக்கும், நிறைய ஷேப்பில் இருக்கும். ஸோ இப்படி இருக்கக்கூடிய ஆந்தைகள் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம்னா வந்து பார்த்தாலே வந்து இதை வந்து ஒரு பேட் சைன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதாவது வந்து ஒரு அபசகுணம் இல்லைனா வந்து இது வந்து ஒரு கெட்ட ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நிறைய பேய் படத்தில் கூட வந்து அதை டிஸ்கிரைப் பண்ணும், பேய் வரப்போகுது இல்லைனா வந்து ஒரு ஹாண்டடான சீன் நடக்க போகுது அப்படின்னா பார்த்துட்டோம்னா வந்து தூரத்தில் ஒரு ஆந்தை நிற்கிற மாதிரி, அது வந்து ஒரு கோரஸாக ஒரு கொடூரமாக பார்க்குற மாதிரி காமிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து இந்த ஆந்தை அப்படிங்கிற வந்து ரொம்ப ஃபேமஸ் வேர்ல்டு புறாமே இந்த மாதிரி ஹாண்டடான ஒரு விஷயங்களுக்கு பயன்படக்கூடிய ஒரு பறவை அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஸோ இப்படி இருக்கக்கூடிய இந்த ஆந்தை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா எனக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். அது எப்போ இருந்து பிடிக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம்னா வந்து இந்த ஹாரி பாட்டரில் வந்து அவர் வச்சிருப்பாப்புல வெள்ளை ஆந்தை. ஸோ அதை பார்த்தாலே வந்து எல்லாருக்குமே வந்து இந்த ஆந்தை வந்து வாங்கி வளர்த்துறோம்டா அப்படிங்கிற மாதிரி வந்து ஆசை இருக்கும். பட் நீங்கள் ஆந்தையை வாங்கி வளர்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் வந்து உங்களை விரட்டி விட்டுருவாங்க, அது வேறு விஷயம். ஸோ இந்த ஆந்தை அப்படிங்கிற வந்து என்னை பொறுத்த வரைக்கும் பிடிக்கும், உங்களுக்கு நிறைய பேர் பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். ஸோ அப்படி பிடிச்சதை மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இப்படிப்பட்ட இந்த ஆந்தையை பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸாக தான் வந்து நம்ம இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டார்ட்லேருந்து எண்டிங் முடிய இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் எப்பயும் சொல்கிற மாதிரி லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைக் பண்ணால் தான் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் இதேமாதிரி நிறைய வீடியோஸ் பண்ணுறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட கம்யூனிட்டி க்ரோ ஆகும், அதனால் அந்த லைக் பண்ணிவிட்டு அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். இதே மாதிரி ஃபேக்ட்ஸ் வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரிலேட்டடாக வேணும் அப்படின்னா எதை ரிலேட்டடாக ஃபேக்ட் வீடியோ வேணுமோ அதை வந்து மறக்காமல் கமெண்ட்டில் போடுங்க, அதை லைக் பண்ணி நான் வீடியோஸ் ரெடி பண்ணுறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம பார்த்துட்டோம்னா வந்து ஃபஸ்ட்டு ஃபேக்ட் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம்னா இந்த ஆந்தையில் வந்து நான் நிறைய வகை பார்த்துருக்கேன் போ, பட் எத்தனை வகைகள் தான் இருக்குது இந்த ஆண்டையில் அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய பேர் கேட்பீங்க. ஸோ இந்த ஆந்தை அப்படி நம்ம எடுத்துட்டோம்னா வந்து கிட்டத்தட்ட 200 ஸ்பீசிஸ் வந்து இருக்குது இந்த ஆந்தையில் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன எக்ஸாம்பிளில் சொல்லணும்னா வந்து நீங்கள் லவ் பேர்ட்ஸ் பார்த்துருப்பீங்க, பதில்ஸ் பார்த்துருப்பீங்க, அதில் வந்து ரெட் ஐ இருக்கும், ஹெலிகாப்டர் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய வகைகள் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து கிட்டத்தட்ட 200 ஸ்பீசிஸ் வந்து இந்த ஆந்தை வகைகள் வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆந்தைகள் வந்து எங்கெங்கே வாழும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா வந்து உலகம் ஃபுல்லாமே வந்து நீங்கள் இந்த ஆந்தையை பார்க்கலாம் அப்படின் மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த வேர்ல்டு ஃபுல்லாமே வந்து இந்த ஆந்தைகள் வந்து எல்லா இடத்துலையுமே வாழும் அப்படிமா சொல்கிறாங்க. எக்ஸப்ட் எங்கே அப்படின்னு பார்த்தோன்னா அண்டார்டிகா. ஸோ இந்த அண்டார்டிகாவை தவிர உலகத்தில் எந்த மூளைக்கு போனாலும் அங்கே நான் இருப்பேன்டா அப்படிங்கிற மாதிரி வந்து ஆந்தை வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஃபேக்ட்டு. ஸோ ரெண்டாவது ஃபேக்ட் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம்னா வந்து பொதுவாகவே ஒரு விஷயம் இருக்கும், அதான் ஆந்தைக்கு வந்து கண்ணு நல்லா தெரியும், அதனால தான் அது நைட்டில் இருட்டில் கூட வந்து அதோட வேட்டையாடி சாப்பிடும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான், ஆந்தைக்கு காது நல்லா கேட்கும் அப்படிங்கிற மாதிரி விஷயம் உங்களுக்கு தெரியுமா? ஸோ இதுதான் வந்து ரெண்டாவது ஃபேக்ட்டு. ஸோ ஆந்தைக்கு வந்து காதுகள் ரெண்டு காது வந்து டிஃப்ரெண்ட் சைஸஸில் இருக்கும் அப்படிமா சொல்கிறாங்க. ரெண்டுமே ஒரே சைஸில் இருக்காது, டிஃப்ரெண்ட் சைஸில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை விடுப்பா முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து ரொம்ப துல்லியமாக ஒரு சின்ன மைனூட் சவுண்டை கூட ஆந்தையோட கேட்கும் திறன் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின் மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஆந்தையோட காது வந்து அவ்வளோ பவராக இருக்கும் அப்படின் மாதிரி சொல்கிறாங்க. ஈவன் அது வந்து கண்ணால் பார்த்து ஒரு எலியவோ ஒரு பூச்சியோ வேட்டையாட போகிறத விட அதோடய காதில் இருக்கிற சத்தத்தையே கேட்டு அது போய் வேட்டையாட அப்படின் மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து அதோடய கேட்கும் திறன் இருக்கும் அப்படின் மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஆந்தையோட இயர்ஸுக்கு வந்து இவ்வளோ பவர் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் செகண்ட் ஃபேக்ட்டு. அப்படியே நம்ம மூணாவது ஃபேக்ட்டுக்கு போயிட்டோம்னா இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான், ஆந்தை வந்து 360 டிகிரியில் வந்து தலையை திருப்பும் அப்படிங்கிற வந்து நிறைய பேர் சொல்லியிருப்பீங்க. ஸோ அது உண்மையாக பொய்யா அப்படின்னு பார்த்துட்டோம்னா வந்து பொய் தான். ஸோ ஆந்தனால் வந்து 360 டிகிரிலாம் வந்து ரொட்டேட் பண்ண முடியாது கழுத்தை. ஸோ அதனால் வந்து 270 டிகிரி வரைக்கும் கழுத்தை ரொட்டேட் பண்ண முடியும். ஸோ அது எதனால் அப்படின்னு பார்த்துட்டோம்னா அதோட மசில்ஸ் அண்ட் டிஷ்யூஸ் வந்து அந்த மாதிரி பிளட் வெசல்ஸ் வந்து அந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்கனால வந்து மேக்ஸிமம் ஆந்தனால் வந்து 270 டிகிரி வரைக்கும் தான் அதோடய தலையை திருப்ப முடியும்னு தெரிஞ்சுக்கோங்க. 360 டிகிரி கிடையாது. அது மட்டும் இல்லாமல் ஆந்தைக்கு வந்து கண்கள் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து நேருக்கு நேராக இருக்கும். லைக் வந்து மற்ற பறவைகளுக்கெல்லாம் வந்து சைடில் இருக்கும், ஒரு கண் அந்த சைடு ஒரு கண் இந்த சைடு இருக்கும். பட் வந்து மனுஷங்களுக்கு இருக்கிற மாதிரி வந்து ஆந்தைக்கு வந்து கண் நேராக இருக்கும். அதனால தான் வந்து அதனால் ஈஸியாக எல்லா விஷயத்தையும் மனுஷங்க மாதிரியே பார்க்க முடியும், வேட்டையாடவும் முடியும். அது மட்டும் இல்லாமல் அது கண் வந்து ரொட்டேட் பண்ணாது. ஸோ அதனால தான் வந்து அதுக்கு சைடில் இருக்கிற ஏதாவது ஒரு விஷயம் பார்க்கணும்னா
டக்குன்னு தலையை திருப்பி பார்க்கும். ஸோ அதனால் கூட அதுக்கு வந்து இந்த மாதிரி ஹெட்டு வந்து டிசைன் ஆகிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதுவும் வந்து ஒரு ஃபேக்ட் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிற ஃபேக்ட்ஸ் அப்படின்னு பார்த்துருமோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது என்ன அப்படின்னு நம்ம பார்த்துருமோன்னா கண் இமைகள். ஸோ இந்த கண் இமைகள் அப்படின்னு நம்ம பார்த்துருமோன்னா ஆந்தைக்கு எத்தனை இருக்கும் அப்படின்னு நம்ம கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 3 ஐலிட்ஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதில் ஒன்று வந்து பிளிங்க் பண்ணுறதுக்கான், 2வது வந்து தூங்குறதுக்கு, 3வது வந்து கண்ணை வந்து க்ளீனாக வச்சுக்கிறது, க்ளீன் அண்ட் ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்காண்டி வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரொம்பவே வந்து ஆச்சரியமாக இருக்குது. கிட்டத்தட்ட 3 ஐலிட்ஸ் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதையும் வந்து தெரிஞ்சுக்கோங்க, இது ஒரு முக்கியமான ஃபேக்ட்டு. இதுக்கப்புறம் நம்ம பார்த்துட்டோம்னா பொதுவாக ஒரு பறவைகள் வந்து ஒரு குரூப்பை பறக்குது அப்படின்னா வந்து நம்ம என்ன சொல்லுவோம், குரூப் ஆஃப் பேர்ட்ஸ் அப்படின்னு மாதிரி சொல்லுவோம். இல்லை வந்து ஒரு ஃபின்ச்சர்ஸோ இல்லை ஒரு கொக்கோ பறக்குதுன்னா வந்து இங்கே பறக்கிற கூட்டமாக கொக்கு போகுது, இல்லைனா வந்து குரூப் ஆஃப் ஃபின்ச்சர்ஸ் வந்து பறக்குது, இல்லைனா ஃப்ளாக் ஆஃப் ஃபின்ச்சர்ஸ் அப்படின்ன மாதிரி சொல்லுவோம். பட் ஆந்தைக்கு வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு தெரியுமா, ஒரு கூட்டம் வந்து ஒரு அவுல்ஸ் வந்து பறக்குது, ஆந்தைகள் வந்து பறக்குதுன்னா அது வந்து பார்லியாமெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அப்படி இல்லைனா விஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 2 வார்த்தைகள் வந்து பயன்படுத்துவாங்க. அது ரொம்ப புதுசாக இருக்குல்ல. ஸோ ஆந்தைகளுக்கு வந்து இந்த மாதிரி தான் மென்ஷன் பண்ணுவாங்க அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் பேபி அவுல்ஸ், அதாவது வந்து குஞ்சு அவுல்ஸ்லாம் இருக்கும்ல, ஸோ அதோடய குட்டிகள்லாம், ஸோ அதுக்கு வந்து என்ன மாதிரி சொல்லுவாங்கன்னா வந்து அவுலெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நம்ம நார்மலாக ஜென்ரலாக நம்மளோட பேர்ட்ஸ் எல்லாத்துமே பார்த்தோம்னா வந்து பெரிய பேர்ட்ஸு, பேபி பேர்ட்ஸு, அது ஃபின்ச்சர்ஸ்னால் இது சின்ன ஃபின்ச்சர்ஸ், இல்லைனா ஃபின்ச்சர்ஸ் குஞ்சுகள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவோம். பட் ஆந்தைகளுக்கு வந்து எப்படின்னா பேபி அவுல்ஸ் வந்து நம்ம என்ன சொல்லணும்னா அவுலெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப புதுசாக இருக்கல, எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. இதுக்கப்புறம் இருக்கிற ஃபேக்ட் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம்னா ஆந்தையே அதோட இனத்தோட ஆந்தையே வந்து வேட்டையாடும் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. இதனோட புதுசாக இருக்குது, எப்படி ஒரு இனம் வந்து அதோட இனத்தையே வந்து வேட்டையாடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இதுவுமே நடக்கும் ஆந்தையில் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. பொதுவாக நீங்கள் பார்த்துருக்கலாம், இந்த கழுகாக இருக்கட்டும் காக்காவாக இருக்கட்டும், இது வந்து மற்ற பேர்ட்ஸை தான் வந்து அட்டாக் பண்ணி சாப்பிடும் தவிர வந்து ஒரு காக்காவை வந்து அட்டாக் பண்ணி சாப்பிடாது. பட் இங்கே இந்த கதையே வேறு. ஸோ அவுல்ஸ் வந்து அதோட கேட்டகரியில் இருக்க அவுல்ஸே வந்து சாப்பிடும் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. அதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா கிரேட் ஹாண்ட் அவுல் அப்படிங்கிற ஒரு இனத்தை சேர்ந்த அவுல் வந்து மற்ற அவுல்களை வந்து வேட்டையாடி சாப்பிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ரொம்ப வினோதமாக இருக்குல்ல, இருக்குது என்ன பண்ணுறது. ஸோ இது ஒரு ஃபேக்ட் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக நம்ம பார்க்க போகிற ஃபேக்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டார்டிங்கில் ஒரு விஷயம் சொல்லியிருப்போம், இந்த அவுல் அப்படிங்கிறத வந்து நம்ம கலாச்சார லைக் வந்து நம்ம கல்ச்சர் படி என்ன சொல்லுவோம்னா வந்து ஒரு பேர்ட் சைன், இந்த பறவை வந்து வந்துட்டாலே வந்து ஏதோ ஒரு கெட்டது நடக்க போகுது, இது வந்து கத்துற சத்தம், லைக் வந்து இந்த அவுளோட சத்தம் கேட்டாலே வந்து ஒரு தத்திரியம், இது வந்து ஒரு பேர்ட் சைன் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லுவோம். ஸோ இது வந்து நம்ம கல்ச்சரில் தான் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம பார்த்துருவோம்னா அதுதான் கிடையாது. கிட்டத்தட்ட உலகத்தில் நிறைய கல்ச்சர்ஸில் லைக் வந்து அவங்களோட கல்ச்சர்ஸில் வந்து இந்த ஆந்தையை வந்து ஒரு பேர்ட் சைனாக தான் பார்க்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. முக்கியமாக இந்த ஆந்தையோட இந்த ஆந்தை கொடுக்குற சவுண்டை கேட்டாலே வந்து ஏதோ ஒரு அபாயம் வரப்போகுது, இல்லைனா வந்து ஒரு கெட்டது நடக்க போகுது, இல்லைனா ஒரு சாவு விழுக போகுது. ஸோ இந்த மாதிரி வந்து நிறையா விஷயங்கள் ரிலேட் பண்ணுறாங்க இந்த மாதிரி ஆந்தை வந்து கத்துறப்ப இந்த சவுண்டை வச்சு. ஸோ இந்த ஆந்தை அப்படிங்கிறது வந்து பாவம், அது என்ன பண்ணிச்சோ என்னன்னு தெரில, பட் அதோடய சவுண்ட் அப்படிங்கிற பர்சன் அப்படிங்கிற மாதிரி வந்து யாரோ பொருளை கிளப்பி விட்டாங்க போல். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரியும் வந்து இந்த பறவை மேலே வந்து இந்த ஒரு பழி ஒன்று இருக்குது, தீர்க்க முடியாத ஒரு பழி. ஸோ இதையும் வந்து ஒரு ஃபேக்டாக வந்து எடுத்துக்கோங்க. ஸோ ஓவரால் இந்த வீடியோ பார்த்துட்டோம்னா வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள், அப்போ தான் எனக்கு தெரியும் சரி இந்த வீடியோ வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னு. ஸோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருந்தேன், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ, கூட பெல் ஐகான் க்ளிக் பண்ணிக்கோங்க. நம்ம இன்ஸ்டாகிராம் தான் ஃபேஸ்புக் எல்லாம் விஷயம் கொடுத்தேன் மட்டும் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.